பறக்கும் படை சோதனையில் தமிழ்நாட்டில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் சென்றதாக சுமார் 193 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் நகை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வாக்கிற்காக பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் பொருட்டு பறக்கும் படை மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கோவையில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் சென்றதாக 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 5.5 கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகளை பறக்கும் படை அதிகாரிகள் நேற்று பறிமுதல் செய்தனர். இதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் உரிய ஆவணம் இல்லாததால் 5.88 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நாணயங்களை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் இதுவரை 192.67 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் நகைகள் பரிசுப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார்.